வணக்கம் நண்பர்களே ஐம்பது வயது மேற்பட்டோருக்கு பேருந்துகளில் வந்து இலவசம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அது எந்தெந்த பஸ்ஸில் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ முழுக்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் பெண்களுக்கு இந்த அறிவிப்பு வந்து பொருந்தும் அதாவது பார்த்திங்கன்னா தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட பெண்களுக்கு இலவச பேருந்து சேவை இது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற மற்றும் நகரப்புற பேருந்துகளை வந்து இலவசமாகவே வந்து பயணிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட மற்றும் எழுபதுக்கு வயதுக்குள்ள மூத்த குடிமக்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்வருக்கு ஐம்பது சதவீத கட்டணம் மட்டும் நீங்கள் செலுத்தினால் போதும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருக்கீங்க மற்றும் பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கட்டணம் வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த டவுன் பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா டவுன் பஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி அதாவது மதுரை டூ இந்த கோவை அந்த மாதிரி மதுரை டூ திருச்சி அந்த மாதிரி போகிற பஸ்லாம் லாங் டிஸ்டன்ஸில் பயணிக்கிற பஸ்லாம் நீங்க மாதத்துக்கு ஐந்து முறை வந்து பயணம் செய்யறீங்க அப்படின்னா அதுக்கும் சில சலுகைகள் வந்து வழங்கப்படணும் சொல்லி இருக்காங்க வரக்கூடிய வருஷத்துல ஆண்களுக்கு வந்து கட்டணம் வந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது எதனாலன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை வந்து அதிகரிச்சுட்டே போகுது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இலவசம் சொல்லி சொல்லிருக்காங்க இல்லையா சோ இதனால வந்துட்டு பசங்களுக்கு அதாவது ஆண்களுக்கு வந்து கட்டணம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது பெண்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இலவச பேருந்து சேவை வந்து ரத்து செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஆனா இந்த வருஷம் வந்து அதற்கான வந்துட்டு வாய்ப்பு கிடையாது ஏன்னா பட்ஜெட் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டாங்க இனி வரக்கூடிய வருஷத்தில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பழனிவேல் தியாகராஜன் வந்துட்டு இப்போது பட்ஜெட் அது வந்து ஒதுக்கி இருந்தாங்க அடுத்த வருஷம் வந்து யார் வராங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சேவை எல்லாம் இருக்குமா அப்படின்ற மு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்டேட்டடாக இருக்கணும் கவர்மெண்ட் அப்டேட் பண்ணுற அனைத்து உண்மை தகவலையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்